திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பிஏபி வாய்க்காலில் குழந்தையை வீசிக் கொன்றவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாய்க்காலில் மிதந்த ஆண் குழந்தையின் உடலை காவல்துறையினர் மீட்டனர். அப்போது பிறந்த சில நாட்களே ஆனதும் தெரியவந்தது. பொருட்காட்சி தொடங்காததால் தீவுத்திடலுக்கு சென்ற மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். 47வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி 30ஆம் தேதி தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் பொருட்காட்சிகளின் பணிகள் முழுமையாக நிறைவு பெறாததால் பொருட்காட்சி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. ஆனால் இது தெரியாமல் புத்தாண்டை முன்னிட்டு பொருட்காட்சியை காண தீவுத்திடல் வந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய விழாவின் 10ஆம் நாள் நிகழ்ச்சியில் கிராமிய கலைக்குழுவினரின் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மாமல்லபுரத்தில் ஆண்டுதோறும் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெறும் நாட்டிய விழா கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. 10ஆம் நாள் விழாவில் கிராமிய நடனங்கள், பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. அங்கு குவிந்திருந்த வெளிநாட்டினர் உட்பட ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். சுகம் நூறாக வேண்டும்.